வாடா, அவனை அறுத்துட்டீங்க போல. யார் சொன்னா? உங்க அம்மா தான் சொன்னா. அது காணாட்டு புறைய தானாதிய எவனோ திட்டம் போட்டு கருவறுத்திருக்காங்க. சோத்தை மட்டும் சட்டி சட்டி அவிழ்ச்சி கொட்டிக்க. ஐயா, அன்பரசு நம்ம வீட்டுல படுத்திருக்கான். என்னடா உளர்ற? எசமத்தாயா, என்ன இந்த ஊர் திருவிழால யாரோ கொலை பண்ண போறதா செய்தி வந்துச்சு. இந்த வீட்டை விட்டா வேற எந்த வீட்லயும் பாதுகாப்பு இல்ல. அதான் நாலு நாளா இங்க வந்து தூங்கிட்டு போறேன். எப்பவுமே நேரத்தோட எந்திரிச்சிருவேன். நீ கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். ரொம்ப நன்றி. போறேன். இத்தனை நாளா என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிருந்திருக்கான். நாளைக்கு செவ்வாய் கடா விட்டு கிட்டத்தட்ட 3000 கடாக்கு மேல புள்ளி கொடுக்கும். இனி எவனையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. இன்னைக்கு நானே அவன் புள்ளி எடுக்கிறேன். இன்னைக்கு எங்கடா புணம் எறியுது? மதையான இல்ல. பயப்படாதமா, அது பயந்து போய் கிடக்கு. ஏதாவது சாப்பிட கொண்டு வாவே. ஐயா, அன்பரசு கடா கடைசி வரைக்கும் பிள்ளை குடிக்கவே இல்ல. ஊரு பூரா அதான் பேச்சு. நான் தான் சொன்ன, அவன் தான் அவன் தான். உங்களை வெட்டினது அவன் தான். அதான் சாமிய காட்டி கொடுத்துருச்சு. இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாம தான் நாம அவனை கொல்லணும்னு நினைச்சோம். இனி அவனை நான் ஊரறியவே கூடுறேன். என்ன பண்ணிருக்கீங்க?
எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. எதுலம்மா? சீனிக்கண்ணை வெட்டினது. ஏமா வர வர உனக்கு என் மேல சந்தேகம் அதிகமாயிருச்சு. என்னை என் நம்புமா? நீ தான் பாக்குறிய, பத்து நாளா ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரியா இருக்கேன், ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு திரியறேன். யாருமா? அவங்க கூட்டமா வராங்க. இன்னைக்கு உன்னை கொண்டு புதைக்காம விட மாட்டேன். பொறுமையா வாழ்னா போற போராடம் இருக்கலாம். இன்னைக்கும் நான் உட்காந்துருந்தா வாழ்க்கப்புறம் ஓடிக்கிட்டே இருக்கணும். இங்க பொறுமைக்கு பேர் பயந்தாங்குளித்தனம்மா. மருதமுத்து அன்னைக்கு அடிக்காம இன்னைக்கு அடிக்கிற அடியில் அவன் அடிச்சு. மருதமுத்துக்கு உன் மேல பயம் இல்லைன்னா அவன் பகல வந்திருப்பான். உன் மேல உள்ள பதட்டத்தை தான் அவன் இருட்டுல காமிக்கிறான். இதுவே நீ ஜெயிச்சதுக்கான அடையாளம் தானே? அவன் அப்பனை மன்னிச்ச மாதிரி அவனையும் மன்னிப்பா. அம்மா நீ சொல்ற மாதிரி மன்னிக்கிறது மறக்க தான் மனுஷத்தனம். அதுக்காக ஒரே மனுஷன் ஒவ்வொரு நாளும் மன்னிச்சிட்டு இருக்க முடியாதுமா. இவங்க எல்லாம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்றவங்க. வாக்குல போற கழுதி அதை போக்குல போய் தான் மாத்திருத்தணும். கதவை திறக்க மாட்டேங்கிறானே, உடைச்சிருவோம். துஷ்டனை கண்டா தூரம் விலகிற மாதிரி ஒண்ணு நாம இந்த ஊரை விட்டு போகணும், இல்ல அவன் இந்த ஊரை விட்டு போகணும். என்ன பண்ணலாம் சொல்லுமா? நான் தான்டா உன் மாணி வந்திருக்கே. நீ வீட்டுக்குள்ளே இரு, அம்ம கூட்டாளியை அப்பலாம் கூட்டி வந்துரு. இவங்க எல்லாம் நம்மளால ஒரு கை பாத்துருவோம்டா. கேட்டியா? உன் பிள்ளையாண்ட மட்டும் தான் ஆயத்த எடுக்கல, ஊரே எடுக்க போது. அவன ஒரு இருக்கு இருக்கு சண்டை போட வைக்கப்படுறேன். நீங்க பிரியப்படுறீங்க, நம்ம வர்க்கத்துல யாரும் ராத்திரி சண்டை போட மாட்டாங்க. கோழன் அர்த்தம் விடுஞ்சனை பாத்துக்கலாம். போயிட்டு சூரியன் பறிஞ்சதும் வா. உசால அது வரைக்கும் தள்ளி வைக்க முடியாது. உன் ஓசனை நல்லா தாண்டா இருக்கு, ஆனா திரும்பி போனா அது எனக்கு அசிங்கம். வா இங்கே உட்கார்ந்துடலாம், விடியட்டும், ஒரு விளைவை சந்திச்சிடலாம். தாராளமா, ஆனா இங்க வேண்டாம். போருடையார் கோயில் கம்மாயில காத்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முடிவு பண்ணிடலாம். போருடையார் மேல சத்தியமா? இந்த சண்டையில நீ ஜெயிச்சு நான் தோத்தா, நான் என் குடும்பத்தோட இந்த ஊரை விட்டே போயிடுறேன்.